ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. நம்ம எல்லாருமே நம்ம மைண்ட் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம எந்த ஒரு சிந்தனையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு நிறையா மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுவோம், நிறையா மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும், எவ்வளோ தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணாலும், நம்ம மைண்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது பாட்டுக்கு நம்ம மைண்டில் ஏதாவது ஒரு விஷயம் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். பட் அங்கே மைண்ட் வந்துட்டு எம்டியாக இருக்கா, பீஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன், நான் நிறையா வந்துட்டு ஹாப்பினஸ்ஸை பார்க்குறேன், என்னால் நிறையா விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் உண்மை தான். ஆனால் யாராக இருந்தாலும், அதாவதுட்டு சக்ஸஸை பார்த்துட்ருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்ல ஃபெயிலியர்ஸை பார்த்துட்ருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க மைண்டில் ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மைண்டை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்துட்டு முடியாத ஒரு விஷயம். முடியும், சில பேரால் மெடிடேஷன் பண்ணி ரொம்ப இதுலேயே மூழ்கி இருக்கிறவங்களால அவங்க மைண்டை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நார்மல் பீப்புள்ஸால் இது முடியுமா, சாத்தியமா அப்படின்னா முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நான் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ நான் சொல்கிறேன் இந்த குட்டி கதையை கேளுங்க, உங்களாலேயும் உங்கள் மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைச்சிக்க முடியும். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு டவுட் வருது, திடீர்னு. ஏன் வந்துட்டு மைண்டில் நம்ம எதையாவது பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கோம், அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ அந்த மாணவன் வந்துட்டு அவனோட ஆசிரியர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி ஏதாவது நம்மளோட மைண்டில் ஏதாவது ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கே, இதை எப்படி நிறுத்துறது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மனசை அமைதிப்படுத்த ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கா, உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் அவனோட ஆசிரியர்கிட்ட கேட்குறான். அப்போ அந்த சார் சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது, அது நான் உனக்கு சொல்கிறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ அந்த மாணவனும் அந்த ஆசிரியரோட கிளம்புறான். பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு ஆறு இருக்கிற ஒரு ஆற்றுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, அதாவது ரிவர்னு சொல்லுவோம்ல, அந்த ரிவருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குது. இப்போது அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற அந்த பாறை உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் சொல்கிறான். சரி, இதை ஒன்றால் தள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த பாறை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த மாணவனோட அந்த பாறை ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் வந்துட்டு அந்த பாறையை தள்ளி நவுத்த பார்க்குறான். பட் அதனால் என்னென்னமோ போராடி பார்க்குறான், முயற்சி பண்ணுறான், அவனால் அந்த பாறையை தள்ளவே முடியல. அதுக்கு பிறகு அவனோட ஆசிரியர்கிட்ட வந்துட்டு, சார் என்னால் இதை நவுத்தவே முடியல, என்னால் முடியல, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், பட் ஐ காண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அந்த சார் சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத சில தருணத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு கவலையை பற்றி நினைப்போம், ஒரு சந்தோஷத்தை பற்றி நினைப்போம், ஒரு அழுகையை பற்றி நினைப்போம், ஏதாவது ஒரு பயத்தை பற்றி நினைப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினச்சோம்னா அது சாத்தியமே கிடையாது, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தான் இருக்கும். நம்ம தான் இந்த பாறை எப்படி நம்மளால் நவுத்த முடியலன்னா, நம்ம அந்த பாறையை கடந்து வேற ஒரு வழியை வந்து தேடி போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மனசில் வர தேவையில்லாத சில விஷயங்களில் நம்ம லெட் இட் கோ பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பாதையை தேடி அதுக்குண்டான வழியில் பயணம் செய்யும்போது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மேன்மையடைய முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாத எண்ணங்களை பற்றி நம்ம யோசித்தோம் நினச்சோம் அப்படின்னா நம்ம இன்னும் தான் அதிகமாக சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு. இந்த குட்டி ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தர கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓடுற தண்ணி மாதிரி தான், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த சந்தோஷத்தை நம்மளால் பிடிச்சி வைக்க முடியாது. நம்ம படுற கவலையை கொஞ்ச நேரம் இன்னும் நிறுத்தி வைக்கலாம்னு நினச்சாலும் நம்மளால் அந்த கவலையை நிறுத்தி வைக்க முடியாது. மைண்டில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நமக்கு என்ன நல்லதோ அதை மட்டுமே நம்ம தேர்ந்தெடுத்துட்டு நம்ம போகிறது தான் புத்திசாலித்தனம். ஒருவேளை தாங்க முடியாத கவலையில் இருக்கும்போது அதை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டோரியை ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளணும்னு நினச்சாலும் அந்த பாறையை தள்ள முடியாதுல்ல, அதே மாதிரி தான்
எவ்வளோதான் நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சாதகமாக அமைக்கணும்னு நினச்சாலும் அது முடியல அப்படின்னா அடுத்து அதுக்கு உண்டான வேறு வழியை நோக்கி தான் நீங்கள் போகணும். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. அதுதான் ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும். முயற்சி பண்ணியும் அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா இது நமக்கு நல்லதில்லை, பிரபஞ்சம் இதோட ஒரு சூப்பரான விஷயத்தை நமக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான், லெட் இட் கோ பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட பிரகாசத்தை நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.